வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் வைப்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா முள்ளங்கி சாம்பார் பண்ண போறேன். இதுக்கு வந்து முள்ளங்கி நறுக்கி வச்சிருக்கேன், ஒன்று ஒன்றா நறுக்கி வச்சிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு கரண்டி வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து புளி தண்ணி வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன், கடுகு, மிளகாவத்தல், பெருங்காயம், அப்புறம் சாம்பார் பொடி வச்சுருக்கேன், அப்புறம் மஞ்சள் பொடி வச்சுருக்கேங்க. இங்கே வந்து பேனில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார்லாம் பண்ணும்போது இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணால் அந்த நறுமணம் நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கியோடைய வாசனையும் அதில் வந்து இன்னும் நல்லா என்ரிச் ஆகும். எண்ணெய் வந்து சுட்டுடுத்து இதில் வந்து இந்த கடுகு, பெருங்காயம், மிளகாவத்தை எல்லாம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு வெடிச்சிருத்து இந்த வெந்தயத்தை போட்டுக்கிறேன். இது கால் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் நான் வெந்தயம். வெந்தயம் பொன்னிறமாக எடுத்து இப்போ வந்து இதில் வந்து முள்ளங்கியை போட்டுக்கிறேன். எப்பயுமே சாம்பார்லாம் பண்ணும்போது காய் ஒரு வதக்கு வதக்கி போட்டிருந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காய் வதக்கிட்டு பண்ணால் சாம்பார் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். காய் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடியும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறேன். அதில் கலந்து விட்டுக்கலாம். இன்னும் இதில் கொஞ்சம் வதங்கட்டும். காய் வதங்கிடுத்து இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் புளி தண்ணி ஊற்றின்ட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு சாம்பார் பொடி, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை தகுந்த அப்படியே எடுத்துக்கோங்க. ஆல் பர்பஸ் பவுடர் போட்டுக்கிறேன். உப்பெல்லாம் அதிலே மஞ்சள் பொடியோடு போட்டதுனால அவ்வளோதான் அதில் போட்டுன்ட்டேன். இந்த வேக வச்ச பருப்பையும் இதிலே போட்டுன்றேன். கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் ரெண்டு விசில் விட்டுக்கலாம். மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார் ரெடி. இதில் வந்து நான் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். எப்பயுமே சாம்பார்லாம் பண்ண உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த வாசனை வந்து ரொம்ப நேரம் நீடிச்சுட்டு இருக்கும். நான் எப்பயும் இது அட்லீஸ்ட் இந்த கொத்தமல்லியெல்லாம் போட்ட உடனேயாவது மூடி வச்சிட்டோன்னா சாம்பார் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.